வணக்கம் சார், வணக்கம் சார். சிகிச்சை முடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆ, சிகிச்சை முடிச்சு வந்திருக்கீங்க, சொல்லுங்கள் சார். எல்லாம் வல்ல வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனர்களால் என்னை வந்து எல்லாரும் டி ராஜேந்தர்னு சொன்னாக்கா தன்னம்பிக்கை சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னாக்கா என்னுடைய கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. அதை விட என் மீது அன்பும் அபிமானமும், என் மீது ஒரு நேயம் வைத்த இந்த மண்ணுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ரசிக பெருமக்கள், என்னுடைய கட்சியை சார்ந்த என்னுடைய தொண்டர்கள், என் மகன் சிலம்பரசன் ரசிகரத்து மன்றத்து தோழர்கள், என் டிஆர் மன்றத்து தோழர்கள், இதை தவிர பொதுமக்களாக கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருதலை ராகத்தில் உதயமான எனக்காக இன்று வரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் என் மேலே எந்த அளவுக்கு அன்பு காட்டினாங்க, இப்போ எனக்கு எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணாங்க, அந்த பிரார்த்தனையோட பலன்தான் நான் வந்து இன்றைக்கு நான் சிகிச்சை நல்ல விதத்தில் முடிந்து இன்றைக்கு அதே பழைய தெம்போடு பழைய உணர்வோடு என்னுடைய தாய் மண்ணுக்கு வந்திருக்கின்றேன். நான் அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று என் மகன் வலியுறுத்திய போது கூட என் தாய் மண், என்னுடைய தமிழ் மண், தமிழ்நாடே போதும் என்று சொன்னேன். ஆனால் என் மகன் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், என் தந்தைக்கு நான் உயர் சிகிச்சை தர வேண்டும் என்று சொன்னபோது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த கூற்றுக்கு ஏற்ப அமெரிக்க மண்ணுக்கு சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவில் இருந்த அந்த தமிழ்ச்சங்கத்துடைய இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பாலா சுவாமிநாதனாக இருக்கட்டும், கால்டுவெல்லாக இருக்கட்டும், மற்றும் அங்கே இருந்த அத்தனை நண்பர்களும், சண்முகவேலியிலிருந்து ஆரம்பித்து சாயிலிருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் மகேஷ், டாக்டர் கலீல், அத்தனை பேரும், அந்த தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என் மீது பொழிந்த அன்பை நான் வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. அந்த அளவுக்கு என் மீது, நான் தமிழ்நாட்டில் இருக்கின்றேனா இல்லை அமெரிக்க மண்ணிலே இருக்கின்றேனா என்று தமிழையும் மீறி நான் ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு இந்தியனாக, ஒரு இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள் அத்தனை பேரும் என் மீது காட்டிய அன்பும், அவர்கள் எனக்கு ஊட்டிய அந்த ஊக்கமும் எனக்கு பெரிய தெம்பேர். நான் இத்தனை மணிக்கு விடியற் காலையில் வரும்போது உதயத்தை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உதயம் வரக்கூடிய இந்த நேரத்திலே நான் இன்றைக்கு சிகிச்சை செய்து இன்றைக்கு நன்றாக ஆகிவிட்டது என்னுடைய இதயம். நான் இன்றைக்கு எதிர்கொண்டிருப்பது இந்த உதயம். இந்த உதய வேளையிலே என்னுடைய லட்சிய திமுகவின் சார்பிலே